கிராம உதயம் தலைமை அலுவலகம் கோபால சமுத்திரத்தில் வைத்து தீபாவளி திருநாளை பசுமை தீபாவளியாக மக்கள் கொண்டாட வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 1000 மரக்கன்றுகள் வழங்குதல், நடுதல் மற்றும் பராமரித்தல் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு கிராம உதயம் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுந்தரேசன் அவர்கள் தலைமை தாங்கி மரக்கன்றுகள் வளர்ப்பதன் முக்கியம் மற்றும் பசுமை தீபாவளி குறித்த சிறப்புரையாற்றினார்கள். கிராம உதயம் ஆலோசனை குழு உறுப்பினர் வழக்கறிஞர் புகழேந்தி பகத்சிங் முன்னிலை வகித்தார். கிராம உதயம் நிர்வாக மேலாளர் மகேஸ்வரி சிறப்புரையாற்றினார். கிராம உதயம் தனி அலுவலர் கணேசன் வரவேற்புரை நிகழ்த்தினார். கிராம உதயம் பகுதி பொறுப்பாளர் சேகர், தன்னார்வ தொண்டர் துளசி மணி ஆகியோர் கருத்துரையாற்றினார்கள். கிராம உதயம் தன்னார்வ தொண்டர் பேச்சி அம்மாள் நிகழ்ச்சி நிறைவாக நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கிராம உதயம் சொந்தங்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் தீபாவளியை பாதுகாப்பாக மற்றும் பசுமை தீபாவளியாக கொண்டாட வேண்டும் என உறுதிமொழி எடுக்கப்பட்டது. கிராம உதயம் சார்பில் 1000 மரக்கன்றுகள் வழங்குதல், நடுதல் மற்றும் பராமரித்தல் நிகழ்வு நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதி ஏவுகணை நாயகன், இந்திய இளைஞர்களுடைய ஒரே சூப்பர் ஸ்டார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவை நனவாக்கும் விதமாக தீபாவளி அன்று இனிப்பு பலகாரங்கள் வழங்கும் பொழுது ஒரு மரக்கன்றையும் வழங்கி நட செய்யுங்கள். மரக்கன்று இல்லாவிட்டால் கிராம உதயத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தீபாவளியானது பசுமையான தூய்மையான தீபாவளியாக கொண்டாட வேண்டும் என்று மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் சுந்தரேசன், கிராம உதயம்.